மேஷ ராசி என்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திக நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், யதார்த்தமா பேசுவோம். அந்த பேச்சு வாக்குல பேசி 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 பார்த்துட்டோம்னா பிறரை பத்தி பேசும்போது அவ என்ன நினைச்சிருவா, தப்பா நினைச்சிருவா, நம்மளை பத்தி வீம்பா பேசுறா, ரொம்ப கர்வமா பேசின்னு இருக்கா, இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க, ஏன் இந்த மாதிரி சிந்திக்கிறாங்கிற ஒரு சில எண்ணங்கள் யதார்த்தமா இருந்துட்டு இருக்கும். பொதுவா பார்த்துட்டோம்னா இந்த காலகட்டத்துல மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி, இந்த மூணு ராசிகளுக்கும் பார்த்துட்டோம்னா மேஷம், மிதுனம், அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா ரிஷபம், ரிஷபம், மிதுனம், இந்த மூன்று ராசிகளுக்கும் ராகு கேதுவுக்குள்ளால எல்லா கிரகங்களும் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு கேதுவுக்குள்ளால எல்லா கிரகங்களும் அடைக்கப்பட்டிருக்கங்காட்டி ஒரு சில உபாதைகள் யதார்த்தமாகவே வரும். இது வந்து மேல இருக்கிற மூணு ராசி. அடுத்தது பார்த்துட்டோம்னா தனுஷு, அடுத்தது பார்த்துட்டோம்னா மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிகளுக்கும் பார்க்கும் பொழுது பார்த்துட்டோம்னா இந்த ராகு கேதுவுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைக்கப்பட்டிருக்கங்காட்டி இருந்துட்டு இருக்கு. ஆக தெய்வ வழிபாடை நன்னா பண்ண இந்த ஆறு ராசிகளுக்கும் ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, மேஷராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு யார்ட்டியா பேசும்போது சற்று கவனமா இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். திடீர் பிரயாணத்தை யோசிச்சு யோசிச்சு செய்யறது நல்ல பலன்களை உண்டாக்கி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்கள் புதிய பிசினஸ் ஆரம்பிக்கணும், நான் புதுசா இதை மனசுல வச்சுட்டு இருக்கேன், புதிய வெஞ்சர் ஆரம்பிக்கணும், நான் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில ஈடுபடலாமா, நான் கேட்டரிங் சம்பந்தமா பண்ணலாமா, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன நெருப்பு காரியங்கள்ல சற்று கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு.